இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போனால் நாங்கள் கோயிலுக்கு போனோம் சபரிமலைக்கு. அந்த வீடியோ பற்றி போகிறோம், எந்தெந்த இடத்துக்கு போனோம் நாங்களே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் நேராக ராமேஸ்வரம் போனோங்க. ராமேஸ்வரம் போய்ட்டு காலைல 6 மணி போய் சேர்ந்தோம். ராமேஸ்வரம் அங்கே போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டு தனுஷ்கோடி போகலான்னு போனோம். அது தனுஷ்கோடி தான், தனுஷ்கோடி கடற்கரை போய் நல்லா சுற்றி போகிற வழியே பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடந்த சர்ச் தான். சரி அப்படின்னு நான் சர்ச்சுக்கு போனோம். இது போய் பார்த்தா ஃபீல்டிங் ரொம்ப அப்படியே. நாங்கள் குற்றாலம் வந்தாங்க. குற்றாலத்தில் வந்து குளிச்சுட்டு நிறையா பத்திரங்கள் குளிச்சுருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து குளிச்சுட்டு சரி அப்படின்ட்டு கிளம்பலான்னு கிளம்புனாங்க. இங்கேயே எவ்வளோ கூட்டம் வரைக்கும் சபரிமலையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியல நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நேராக எருமையில் வந்தோம். எருமல் சர்மதாச கோயிலுக்கு வந்துட்டு அங்கே சாமி விட்டு அப்படியே பின்னாடி நடந்து வந்தோம். சரி வேஷமெல்லாம் போட்டு அப்படியே கிளம்புனோம். அப்புறம் வாபர் சன்னதிக்கு போனோம். அதான் வாபர் சன்னதி. இங்கே வந்து சாமி கும்பிட்டு அது சன்னதியில் வந்து சாமி கும்பிட்டு எருமையிலலாம் வேஷம் போட்டு ஆடுவாங்க. கலர் பொடி கத்தியெல்லாம் கையில் வச்சுட்டு ஆடிட்டு போவாங்க. அதே மாதிரி தாங்க நாங்களும் எல்லாம் கத்தியெல்லாம் வச்சுட்டு ஆடினோம். இங்கேயே செம்ம கூட்டம் வந்துச்சு. நாங்கள் போன டைமு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இந்த ஏரியாலாம். சரி வாவர் சென்னையிலேருந்து கோயிலுக்கு வந்தாங்க. இந்த கோயிலில் வந்து சாமி அடுத்து வந்தாங்க. நாங்கள் சபரிமலை போயிட்டு நாங்கள் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இங்கே ஓவர் கூட்டமாக வந்துச்சு. கீழே வளர்ந்து இல்லை, மழை வந்து ஒரு மந்தில் ஏறிட்டோம். இதுக்கப்புறம் நான் செம்ம கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு அடைச்சி அழைச்சி விட்டாங்க. சரின்னு அடுத்தது வந்து நம்பியார் மண்டபத்துக்கு போனோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் இந்த இடத்துலேருந்து 4 மணி நேரம் ஆச்சுங்க சாமி பார்க்குறது. 4 மணி நேரம் கீழே இருந்தோம். இந்த கீழே தாண்டி தாங்க சாமி பார்க்க போனோம். இந்த நம்பியார் மண்டபத்தில் எப்படியும் ஒரு 10 மணி நேரம் கூட அவங்க சாமி பார்க்குறதுக்கு. எங்கள் நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமி பார்த்தோம். இது வந்து நட சாத்தின பாடு இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நட சாத்திட்டாங்க கோயிலில். அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து நட திறந்த போனால் சாமி பார்க்க முடியும். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் போய் சாமி பார்க்கணும். எல்லாம் இருபடி இறக்கி வச்சிடணும். சரின்ட்டு நாங்கள் போனோம். நாங்கள் எங்கள் கூட வந்த எல்லா சாமி சாமி பார்த்துனாங்க. சாமி பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க. நான் சரி நெய்த்தங்காய் உடச்சாலாம் போய் நெய்த்தங்காயெல்லாம் உடச்சேன். நெய்த்தங்காய் உடச்சி அவசியத்தை கொண்டு போகணுமே எல்லாம் நெய்த்தங்காய் வந்து 11:30 அவசியம். சரி அதுக்குள்ளே நெய்த்தங்காய் உடச்சி அவசியம் பண்ணிடுவோம் அப்படின்னு உடச்சாங்க. சரி அப்படி நெய்த்தங்காய் உடச்சி அதில் தேங்காய்லாம் பார்த்திங்கன்னா நெய் நல்லா கெட்டியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு சைடு உள்ள தேங்காய் முடி கொண்டு வந்து அக்னி நெருப்பில் போடுவாங்க. ஒரு சைடு வந்து வீட்டுக்கு கொடுத்துட்ருவாங்க. இந்த தேங்காய் வந்து ஒரு சைடு வந்து அக்னி நெருப்பில் போட்டு எரிப்பாங்க. இது வந்து கார்த்திகை ஒன்றுலேருந்தே நல்லா எரியுங்க. கடைசியாக கோயில் நட சாத்திரம் வரைக்கும் எரியும். கார்த்திகை ஒன்றுலேருந்து தை மாதம் வரைக்கும் எனக்கு அக்னி வந்து எரிஞ்சிகிட்டே தான் இருக்கும். சரிண்டு 12:30 வீட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் கிளம்பலான்னு போனாங்க. போய் சாமி கூட வந்த எல்லா சாமி வந்துட்டாங்கன்னு பார்த்து அப்புறம் போய் சூரத்தாங்க உடச்சிட்டு கிளம்பிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து நாங்கள் திருமூர்த்தி மலை வந்தோம். தாங்க திருமூர்த்தி மலை கோயில் சிவன் கோயில். இந்த கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, அங்கேயும் போகலான்ட்டு போனோம். இங்கே வந்து குரங்கு ஓவராலையும் கையில் பையெல்லாம் எதுவும் எடுத்து போகக்கூடாது. வண்டி அதனால் எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கோங்க. எல்லாம் குரங்குலாம் பிரித்து கவரெல்லாம் கிழிச்சு இருங்க. நாங்கள் எல்லாம் எங்கள் சாமிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். வண்டியில் கதவெல்லாம் சாத்திட்டுவாங்க. இல்லைன்னா குரங்கு உள்ளே பூந்து எல்லாம் தின்றோம் அப்படின்னா சரி சாமி அப்படின்னு எல்லாம் கதவை சாத்திட்டு வந்தாங்க. இந்த இடம் வந்து நிறையா படத்தில் பார்த்துருமீங்க. இந்த இடத்துல வந்து நிறையா படம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. அந்த இடம் தான் இது. திருமூர்த்தி மலையில் வந்து ஏகப்பட்ட படம் எடுத்துருவாங்க. ஜெயமுறை நடித்த போய் ஜெயம் படம் நிறையா படம் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து நாங்கள் வந்து நேராக பழனி வந்தாங்க. பழனி தாங்க இது. பழனி வந்து மேலே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். நாங்கள் கணக்காக 8:30 மேலே ஏறிட்டோம். நடசாத்திர கொஞ்சம் முன்னாடி போய் சாமிலாம் பார்த்தோம்னா கோயில் மேலே ஃப்ரீயாக இருந்துச்சு. கீழே செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கு கீழே இறங்கி வந்தாங்க. வந்து பார்த்தோம் கீழே சித்தனாலே பஞ்சாமல் விளாண்டாங்க. தண்டாமல் விட்டு அங்கே தந்த விளாசில் போய் பஞ்சாமல் வாங்கிட்டு வந்தாங்க.